ஐ மிலா, நான் ஒரு டிரான்ஸ் மாடல். நான் இங்கே தாம்பரத்தில் இருக்கிறேன், செல்லியூரில். இப்போ ஒரு 3 நாளுக்கு முன்னாடி நான் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டை வந்து எங்கள் வீட்டு டின்னருக்கு வந்துட்டு நான் அவங்க வீட்டுக்கு ட்ராப் பண்ண போகும்போது அந்த ஏரியாவில் பேர் தெரியாத நபர்கள்லாம் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி, எதுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட்டு வரீங்க, எங்கள் குழந்தைங்க ரோடு நிற்குது அப்படி இப்படின்னு தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணி அது ஒரு பெரிய சீனாக்கி, அவங்க எங்களை அடிக்க, என் கூட இருந்தவங்க என்ன பாதுகாக்கிறதுக்காக அவங்களுக்கு திருப்பியும் இது பண்ண, ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ லைக் இவ்வளோ ப்ராப்ளம் ஆகி அந்த ஊரே கூடின அளவுக்கு ஆகிடுச்சு. இவ்வளோ ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே கட்டை கல்லெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சோன்னே நாங்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டோம். ஸோ லைக் நான் என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்குள்ளே போயிட்டு, வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து போலீஸ் கால் பண்ணுறோம். நான் வந்து என் ஃபோன்லேருந்தே நான் ஒரு 3 தடவை கால் பண்ணிட்டேன். அண்ட் ப்ளஸ் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எனக்கு வந்து டைரெக்டாக ஸ்டேஷனோட நம்பரே கொடுத்து அங்கேயும் கால் பண்ணி ஒரு தடவை சொல்லியாச்சு. இவங்களுக்கு நான் வந்து கால் பண்ணி இப்படிலாம் இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் வராங்க. போலீஸ் வந்த உடனே நான் வந்து உள்ளேருந்து வெளியில் வரேன். வெளியில் வந்தோடனே அவங்க எதுவுமே கேட்கவே இல்லை, எதுவுமே என்னாச்சு எதுவுமே. நான் ஆக்சுவலாக போலீஸ் வந்ததுக்கப்புறம் அங்கே அந்த க்ரௌட் அட்டென்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் பேசலான்ற போது அவங்க அங்கேருந்து டைரெக்டாக போலீஸ் டைரெக்டாக சேலியூர் S15 போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் டைரெக்டாக வந்த உடனே, உனக்கு என்னடா இங்கே வேலை, நீ என்னடா இங்கே பண்ணுற, 9, நீ என்னடா பண்ணுற, தெவுடியா பையன் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப தகாத வார்த்தையால் எல்லாம் ரொம்ப அசிங்கமாலாம் பேசி என்னை வந்து அடித்து, என்னை வந்து நடு ரோடு வரைக்கும் முடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அடித்து, என்னை ஜீப்பில் ஏற்றி உட்கார வச்சு, என் கையெல்லாம் ப்ளீடாகி, என் கையெல்லாம் கிழித்து பயங்கர இது பண்ணி என்னை வந்து ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டாங்க. எப்போ ஒரு 12:30 போல் என்னை வந்து ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் மார்னிங் 4:00 வரை வச்சுருந்தாங்க. 4:00 வரைக்கும் இந்த இன்ஸ்பெக்டரும் கூட இருந்த எஸ்ஐ பேர் வந்து மாரிச்சாமி, அந்த எஸ்ஐயும் நான் உன்னை வேறு கேஸில் தூக்கி போடுவேன், நான் உன்னை அதில் போடுவேன், இதில் போடுவேன், நீ வந்து பிராத்தல் பண்ணுற, நீ ப்ராஸ்டியூஷன் பண்ணுற, நீ வந்து இவன் கூட எத்தனைப்படுத்திருக்க, அவன் கூட எத்தனைப்படுத்திருக்க, உனக்கு எதுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட்டுக்கு வராங்க, அவங்க கூட எல்லாம் நீ வந்து படுத்திருக்கியா அப்படின்ட்டு அப்படி எல்லாம் பேசி காலைல 4:00 வரைக்கும் என்னால் அவங்களுக்கு எந்த ரிப்ளையும் கொடுக்க முடியல. நான் வந்து என்னோட கேரக்டர் ஒரு தடவை அவங்க வந்து தப்பாக அக்யூஸ் பண்ணும் போதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்கிறதுலாம் சொல்லுங்கள் சார், அப்போ நீங்கள் எடுத்து காமிங்க பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து கேட்கும் போதெல்லாம் நான் உன்னை ட்ரெஸ் இல்லாமல் அம்மனமாக நான் உன்னை உட்கார வைப்பேன், நான் உன்னை நீ இதுக்கப்புறம் எப்படி நீ வாழ்கிறேன்னு நான் வந்து பார்க்கவா அப்படி இப்படின்ட்டு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆக்கி 4:00 என்னோட காரையும் என்னோட ஃபோனையும் அவங்க வந்து வாங்கி வச்சுட்டு உன் மேலே வந்து எஃப்ஐஆர் போடுவோம், நாளைக்கு காலைல 11:00 நீ வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அமிச்சதுக்கப்புறம் ஒரு நியூஸாக எனக்கு வருது, இவங்க என்னை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்வைட் பண்ணி இவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, நீ இதுலேருந்து விலகி போயிடு, நீனு உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ இதுலேருந்து விலகி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை அதுலேருந்து இது பண்ண சொல்லிட்டு என்னோட காரையும் ஃபோனையும் கொடுக்குறேன்ட்டு எழுதி வாங்க சொல்லும் போது என்கிட்ட சொல்கிறாங்க, திருப்பியும் இன்னும் ஒரு 3-4 நாளில் நான் காரை திருப்பி ஸ்டேஷனுக்கு எடுத்து வரேன், நான் பார்க்குறியா, வேற பழைய கேஸு அந்த கேஸ் இந்த கேஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் உன்னை வந்து தேவையில்லாமல் நான் உன் பேரை இன்வால்வ் பண்ணி விடுவேன், நான் நீ எப்படி வாழ்வேன்னு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. ஸோ ஃபர்தராக எனக்கு எந்த பிரச்சனை வந்து, ஐ மீன் லைக் போலீஸ் இல்லாமல் பப்ளிக்லேருந்து யார் வந்து எந்த பிரச்சனை பண்ணாலும் அதுக்கு வந்து போலீஸும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. நான் போலீஸ் கால் பண்ணி ஹெல்ப் கேட்க போனால் என்னையே அவ்வளோ அசிங்கமாக அவ்வளோ கேவலமாக எல்லாருக்கூடையும் படுத்தியா, இவங்க கூட படுத்தியா, அவங்க கூட படுத்தியான்ட்டு இவ்வளோ தூரம் ரொம்ப அசிங்கமாக ரொம்ப தெவிடியா பையன் நீ என்னடா ஆம்பளை, நீ பேசுறது 9 நீ என்ன பெரிய இதுவா அப்படி இப்படின்ட்டு அவ்வளோ அசிங்கமான வார்த்தைலாம் பேசி என்னை வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க. ஸோ நாளைக்கு என்னை வந்து பப்ளிக்கில் என்னை யாராவது அட்டாக் பண்ணாலும் அதுக்கு போலீஸ் காரணம், அப்படி இல்லைன்னா அந்த அனந்தபுரம் சைடில் இருக்கவங்க காரணம், அப்படி இல்லை இவங்க வந்து இவ்வளோ பேசினது என்னால் ஒரு நைட்டும் என்னால் தூங்கவே முடியல. நான் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நான் வந்து லைஃப்பில் ரொம்ப டிக்னிஃபைடாக இருக்கணும், நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் இவங்க வந்து பேசினது தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது. நான் நாளைக்கு நான் என்ன எதா பண்ணிக்கிட்டாலோ இல்லை என்னை வேற யாராவது எதா பண்ணாலோ அதுக்கு முழுக்க காரணம் S15 போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் மாரசாமி மாத்திரம்தான். ஸோ இதுலேருந்து நான் வந்து வெளியில் வர்றதுக்கே ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாளுக்கு அப்புறம் நான் என்னோடய காரையும் என்னோடய ஃபோனையும் வாங்கும் போதும் அவங்க என்கிட்ட சவால் விட்டு தான் அனுப்புகிறாங்க, நீ எப்படி வாழ்கிறேன்னு நான் பார்க்குறேன், நான் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வருவேன், நான் நீ எப்படி நீ வந்து இருக்கிறேன்னு பார்க்குறேன், உன் காரை நான் திருப்பி தூக்குறேன், நான் உன்னை திருப்பி ரிமைண்ட் பண்ணுறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு அவங்க சொல்லி தான் அவங்க அமைச்சிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஃபர்தராக எனக்கு வந்து வேறு எங்கே எனக்கு வந்து ஹெல்ப் தேடுறதுன்னு தெரில, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற சுச்சுவேஷன்
ஸோ எனக்கு வந்து ஃபர்தராக எனக்கு வந்து எங்கே ஹெல்ப் ஹெல்ப் தேடுறதுன்னு தெரில. ஸோ அதனால தான் நான் வந்து மீடியா அட்டென்ஷனுக்கு வந்தேன். ஸோ இது மூலிமா எனக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இது மூலிமா வேறு யாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது, வேறு யாரையுமே இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணி பேசக்கூடாது. யாராக இருக்கட்டும், லைக் இதே கவர்மெண்ட் தான் என்னை வந்து ஃபீமேல்னு அங்கீகரிச்சிருக்காங்க. இதே கவர்மெண்ட் தான் என்னை வந்து மெடிக்கல் மூலிமா என்னை வந்து எக்ஸாமின் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இவங்க இவ்வளோ அசிங்கமான வார்த்தை பேசுறதுக்கு இவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. இவங்க என் மேலே கை வச்சு என்னை வந்து அடித்து என் முடிவு பிடிச்சி இழுத்து இவங்க வந்து கூப்பிட்டு போகிறதுக்கும் இவங்களுக்கு வந்து எந்த ரைட்ஸுமே கிடையாது. அப்படி அப்படி நான் ஒருவேளை தப்பு பண்ணி இவங்க அந்த மாதிரி பேசியிருந்தாவோ பண்ணியிருந்தாவோ கூட பரவாயில்ல. ஸோ எனக்கு வந்து ஸ்டேஷனில் ஹெல்ப் கிடைக்கலன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ தட் இஸ் வை ஐ வில் கம் டு ரீச் தி மீடியா. ஸோ ஹோப்ஃபுல்லி மீடியா வில் டெஃபினெட்லி ஹெல்ப் மீ. தேங்க்யூ.